வணக்கம். இன்னைக்கு மட்டன் எலும்பு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 10 வெங்காயம். அதுக்கடுத்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், மிளகு சீரகம் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அது 1 டீஸ்பூன் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு 1/4 கிலோ மட்டன் எலும்புக்கு சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் பூண்டு ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 3 மிளகாய், பச்சை மிளகாய், 1 தக்காளி வந்து நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சியும் பூண்டும் சேர்த்து இதில் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ மட்டனுக்கு இந்த குவான்டிட்டி வந்து போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டும் விழுதும் சேர்க்கறனால இது போதுமானதாக இருக்கும். இது ரொம்ப வந்து ஃபைனாக பேஸ்ட் பண்ண வேணாம், இந்தளவுக்கு பண்ணால் போதும். இதுதான் வந்து இந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இப்போ 1 பீஸ் இஞ்சி போட்டு நான் நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இந்த சூப் வந்து நம்ம குக்கரில் தான் சமைக்க போகிறோம். ஸோ குக்கரில் வந்து 1-2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால தான் வந்து இந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். அதோட நல்ல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த 3 பச்சை மிளகாவை இந்த எண்ணெயோடு போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து தட்டி வச்சுருந்தீங்களா, ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து இப்போது நம்ம வதக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்தா போதும், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இந்த இஞ்சியும் பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து பதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 தக்காளியே நல்லா இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் வந்து இது கூட சேர்த்து தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ மட்டன் எலும்பு வந்து ஆட்டெலும்பு வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்து அந்த மசாலாவும் இந்த ஆடோட எலும்பும் கறியும் இதெல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம்ல, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பைண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட இது வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் வந்து 1/4 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி இதில் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா பைண்டாயிருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த தண்ணி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப் தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதில் இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1/6 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. 6-7 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு. 6-7 விசில் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இது கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் சீரகம் மிளகெல்லாம் நுணுக்கி வச்சுருந்தாலும் அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 1 பவுலில் சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் சூப் வந்து இருமல் சளி இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பேக் பெயின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது சாப்பிட்டா ரொம்ப தெம்பாக இருக்கும். அதனால் இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். சிம்பிள் தேசி செஃப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.